ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த மார்க்கெட் கூடையோட கைப்பிடி வீடியோ தான் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கூடை பின்ன வீடியோ லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அது வந்து லென்த்து வீடியோவாக போடாமல் எட்டு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் அந்த எட்டு பார்ட்டுமே வந்துட்டு நான் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த கூடையோட அடிபாகம் வந்துட்டு பதினாறு லைனும் லென்த் வந்துட்டு முப்பத்தாறு ஒயரும் முப்பத்தாறுக்கு பதினாறு வந்துட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் வந்து பார்க்கலாம் முப்பத்தாறுக்கு முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் இருக்குது நாற்பத்தாறு நாட் வந்து போட்டுட்டு மடித்து சொருகி விட்டுருக்கேன் இப்போ இந்த அடிபாகம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதில் வந்து ஆறரை இன்ச்சு வந்துட்டு இருக்குது இப்போ இந்த கூடை வந்துட்டு நான் லஞ்ச் கூட அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் இது வந்து மார்க்கெட் கூடைக்கு இந்த மாதிரி எப்படி பின்னுறது இந்த கைப்பிடி வந்து ஈஸியாக போட்டுக்காமீங்க அப்படின்னீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவை வந்துட்டு டேப் வந்து மெயினாக தேவை சிசரு அப்புறம் ஸ்கேலு நான் ஒயர் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த ஒயர் வந்துட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்றத வந்துட்டு அளந்துக்கலாம் கட் பண்ண ஒயரை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்கேலை அளந்துட்டு அதிலிருந்து இருபது சென்டிமீட்டர் வச்சுருக்கேன் நாலு ஸ்கேல் இருபது சென்டிமீட்டர் பதினாறு ஒயர் கட் பண்ணியிருந்தேன் ஒரு கைப்பிடிக்கு வந்து எட்டு ஒயர் இப்போ எடுத்துக்கிட்டேன் இந்த எட்டு ஒயரையும் ஒரு அடுக்கடுக்காக ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் அந்த மாதிரி நான் அடுக்கடுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் சொருக்கி விட போகிறேன் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதை சுற்றி வச்சுட்டு அப்படியே இந்த ரவுண்டாக சுச்சுவோம் இல்லையா அந்த மாதிரி வச்சோம்னா இந்த இதில் வந்து பத்தாது உள்ளே வந்துட்டு சொருகி எடுக்கிறதுக்கும் இதாக இருக்கும் இப்போ இந்த இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது நாற்றுக்குள்ளே அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்துட்டு சொருக்கி விட்டு போகிறேன் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு சொருக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா எட்டு ஒயர் அப்படின்றனால அந்த கேப் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும் இப்போ நாலு நாட்டுக்கு கீழே இருக்கிற அஞ்சாவது ஹோல்ஸில் வந்துட்டு நான் சொருகி விட்டுட்டேன் இப்போ இதை நேராக வந்து இந்த இந்தளவுக்கு இருக்குது இன்னும் கூட லென்த்தாக கீழே இறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாட்டு மூணு நாட்டு தள்ளி கீழே கூட எடு இறக்கிக்கலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த சைடில் அதே மாதிரி நாலு முடிச்சு அதுக்கு கீழே இருக்கிற ஹோல்ஸுக்குள்ளே வந்து சொருகி விடணும் இப்போ இந்த கூடையோட உள் சைடில் இருக்குது இல்லையா இந்த ஒயரை நல்லா டைட்டாக வந்துட்டு எடுத்துக்கணும் இந்த அலைன்மெண்ட்டு மாறாமல் அடுக்கடுக்காக வச்சோம் இல்லையா அதில் வந்து ஏற்றி தாந்தி போகாமல் அது கரெக்டாக வச்சு இழுத்துக்கணும் இதை வந்துட்டு இந்த ஹோல்ஸுக்கு உள்ளே குத்தி கூடையோட உள் சைட்லேருந்து வெளியில் விட்டு எடுக்கணும் இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த சைட்லலாம் லூஸாக இருக்குது இல்லையா இந்த லூஸ் இல்லாத மாதிரி கொஞ்சம் கரெக்டாக வந்து எடுத்துக்கணும் அந்த உள்ளே இருக்கிற ஒயர் வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு இருக்கணும் ஒரு ஒயர் ஏற்றிட்டு ஒரு ஒயர் டைட்டாக ஒரு ஒயர் சின்னதாக அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டைட்டாக இந்த மாதிரி இழுத்து இழுத்துக்கணும் இப்போ இந்த லாஸ்ட்லேயே அந்த லாஸ்ட்லேயே இருக்கிற ஒயரை வந்துட்டு ஹைட் வந்து கரெக்டாக வச்சு உள்ளே இருக்கிற ஒயரை வந்துட்டு நம்ம எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஒயரையுமே இந்த சைடில் பத் எட்டு அந்த சைடில் எட்டு மொத்தம் பதினாறு ஒயரையும் சரிசமமாக வச்சுக்கணும் இப்போ நான் சரிசமமாக வச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி சரிசமமாக வச்சுட்டு கூடையோட உள் சைடில் இருக்கு இல்லையா அந்த ஒயரை தான் இப்போ நம்ம வந்து கைப்பிடியோட ஹைட்டுக்கு வந்துட்டு இழுக்கணும் இப்போ இந்த மடித்து சொருகி இருக்கிறோம் இல்லையா அந்த மடித்து சொருகுனதுலேருந்து இந்த கைப்பிடி உள்ளே இருக்கிற ஒயரை வந்துட்டு எடுத்து அளந்துக்கணும் இப்போ இந்த நாள் அடி இருபது சென்டிமீட்டர் அது நாலு இருபது சென்டிமீட்டர் வந்துட்டு கட் பண்ணோம் இல்லையா அதுக்கு வந்து பதினேழு இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் பதினேழு சென்டிமீட்டர் வந்து நம்ம அளந்துக்கணும் இந்த மடித்ததுலேருந்து இப்போ இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து அளந்துக்கலாம் இழுக்கிறப்ப அந்த ரெண்டு சைட்லேயும் சரிசமமாக வச்சோம் இல்லையா அதை நான் கையிலே தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா ஒரு சைடில் இழுத்துட்டு ஒரு சைடில் விட்டுட்டோம் அப்படின்னா அது லூஸ் ஆகிரும் இப்போ கரெக்டாக அளந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழு சென்டிமீட்டர் இருக்குது இப்போ இதை அப்படியே விட்டுட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா இதை இந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை கூட சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த சைனிங்காக இருக்கிறது மேலே நம்ம கையில் தொட்டோம்னா சைனிங்காக இருக்கிற மாதிரி வச்சு இப்படி படிச்சிடணும் இந்த மடித்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதோட கட்டாய்க்கும் அந்த ஒயர் அந்தளவுக்கு தான் இந்த இது ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கும் நான் கட் பண்ணியிருக்கிற ஒயரு பதினேழு சென்டிமீட்டருக்கு அதே மாதிரி அதையும் அதே மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துலையும் டேப் வந்து போடணும் அதை சுற்றினோம்னா கரெக்டாக இந்த மடித்ததோடு வரும் இந்த உள்ளே இருக்குலையே அந்த ஒயர் வந்துட்டு லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இதை மேலே தூக்கி வச்சுட்டு இந்த இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் வந்துட்டு டேப் போடணும் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ இந்த சைடில் நான் வந்துட்டு அப்படியே மேலே எடுத்து வச்சு டேப் போட்டேன் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி எடுத்து டேப் போட்டு வச்சுட்டேன் இப்போ இந்த டேப்பை கட் பண்ணிக்கலாம் இதை எடுத்து டேப் போடுறப்ப அந்த பல்லமாக இருக்கிறது கூடைய ஒட்டி இருக்கிற மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் அப்படியே சென்டரில் வந்துட்டு நம்ம ஒரு டேப் போட்டுடலாம் ஆனால் இது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நான் ஒன் பை ஒன்னாகவே வந்துட்டு ஃபுல்லும் டேப் வந்து எப்படி போடுறது அப்படின்றத காமிக்கிறேன் இப்போ இந்த கொஞ்சம் தூரம் வந்துட்டு டேப் போட்டுக்கலாம் இதெல்லாம் அப்படியே மேலே எடுத்து வச்சுட்டு இந்த துண்டு ஒயர் இருக்கு இல்லையா இது எல்லாமே அந்த கைப்பிடியை சுற்றி வர்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல டேப் போடணும் ஒரு ரெண்டு சுற்ற மட்டும் இந்த இடத்துல டேப் சுற்றினீங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து டேப் சுற்றணும் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா அடுக்கடுக்காக வந்துட்டு ஒரு இடத்துல அந்த ஒயர் இருக்கக்கூடாது ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சைடில் வந்துட்டு ஒயர் வந்து மொத்தமாக இருக்கும் அது கீழே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கணும் இப்படி நான் சுற்றுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் அந்த அடிபாகம் இருக்கும் இல்லையா பள்ளமாக அது வந்து இந்த மேலே இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு ரஃப்பாக அப்படி இருக்குது பின்றப்ப வந்து அது கரெக்டாக வராது அதனால் அதை நான் பிரிச்சுட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா இது எல்லாமே அடியில் போகிற மாதிரி இந்த மாதிரி அந்த பள்ளமாக இருக்கிறது அந்த கைப்பிடியை ஒட்டி வர மாதிரி சைனிங்காக இருக்கிறது வெளியில் நம்ம பிடிச்சோம்னா சைனிங்காக இருக்கிற மாதிரி இப்படி மடித்து வச்சுட்டு அந்த இது எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுட்டேன் அடுக்கடுக்காக இருந்ததெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு இப்போ வந்துட்டு நான் டேப் போட போகிறேன் இந்த டேப் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நல்லா லூஸ் இல்லாமல் டைட்டாக வந்துட்டு இழுத்துக்கணும் இழுத்துட்டு டேப் போடணும் இது இன்னொருத்தர் ஹெல்ப் இருந்தால் இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அந்த ஸ்டாண்டுக்கு கீழே வச்சு வந் இதை பண்ண முடியுமே எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு ஏன்னா பெரிய கூட இல்லையா சின்ன கூடைன்னா அது வந்து தெரிஞ்சுக்காது இப்போ அந்த சைடில் போட்டோம் இல்லையா அதே மாதிரி இந்த சைடில் மேலே இருந்த அந்த இது வந்து கீழே அடியில் வந்துட்டு அந்த ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம் இப்படி பள்ளமாக இருக்கிறது வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த சைடில் இருக்குது இல்லையா அந்த ஒயரை மேலே வைக்கணும் ஒரு சைடில் இருக்கிற ஒயரை வந்து மேலேயும் ஒரு சைடில் இருக்கிற ஒயர் வந்து கீழையும் அந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ இதையுமே கொஞ்சம் தூரத்தில் நல்லா டைட்டாக அப்படி அமுத்தி அமுத்தி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டேப் வந்து போட்டுக்கலாம் இப்போ அழுத்துகிறப்பயே உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல மொத்தமாக இருக்கும் ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாத மாதிரி இந்த மாதிரி டேப் போட்டுக்கோங்க இது கைப்பிடிக்கி மெயினாக டேப் தான் தேவை இதை நீங்கள் அந்த ஒயரில் கூட கட்டி அந்த மாதிரி பின்னிட்டு கூட இது பண்ணிக்கலாம் ஆனால் இது அதை விட இந்த டேப் தான் வந்துட்டு நம்மளுக்கு பெஸ்ட்டு ஒயரில் கட்டணும் அப்படின்னா அது ஒரு சில இடத்துல வந்துட்டு லூஸ் ஆகும் இப்போ இந்த இடத்துல நல்லா டேப் போட்டோம் இல்லையா இப்போ இதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்துட்டு நம்ம எடுத்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து டேப் போடணும் ஒரு சைடில் இருக்கிற ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு டேப் போட்டுக்கணும் இப்போ மேலே இருக்கு அந்த ஒயர் இப்படி பள்ளமாக கீழே வந்துட்டு ஒரு சைடில் வச்சாச்சு அதே மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒரு டேப் போடணும் ஒரே ஒரு சுத்து மட்டும் போட்டு அந்த டேப் வந்து சுற்றி விட்டு கட்டணும் இந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் அந்த கைப்பிடி ஒட்டி இருக்கிற மாதிரி சைனிங்காக இருக்கிறத நம்ம கையில் படுற மாதிரி இருக்கணும் பள்ளமாக இருக்கிறது வந்துட்டு நம்ம கையில் பிடிச்சா பள்ளமாக இருக்கிறது மோதுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒயர் வச்சு பின்னும் இல்லையா வெளியில் பின்னுறப்ப அந்த கேப் விழுக ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாதிரி வச்சு சென்டரில் போடலாம் ஆனால் அது நீங்கள் ரெண்டு மூணு டைம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துலையே இந்த ஒயரை எடுத்துகிட்டு ஒரு சைடில் இருக்கிற ஒயரை மட்டும் வச்சு இந்த இடத்துல நான் டேப் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் இங்கே போட்டதுக்கும் இங்கே கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வந்துட்டு டேப் போடலாம் அதை நல்லா டைட்டாக அப்படி இழுத்துட்டு சுற்றி வந்துட்டு அந்த மொத்தமாக இல்லாமல் சைனிங்காக இருக்கிற மாதிரியே அந்த ஒயர் எல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டேப் வந்துட்டு போடணும் டேப்பு போடுறப்பவும் அந்த ஒயர் வந்துட்டு பரண்டுட்டு பள்ளமாக இருக்கிறது வந்துட்டு மேலே வந்துடும் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் அதை பிரிச்சுட்டு மறுபடியும் டேப் வந்துட்டு அடிங்க இந்த மாதிரி சைனிங்காக இருக்கிறது மட்டும் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு அடிச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக போய் அந்த மாதிரி வரும் இப்போ நான் நல்லா டைட்டாக இழுத்து வச்சுட்டு டேப் வந்து சுற்றிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு இதை கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சைடில் இருக்கு இல்லையா இந்த ஒயர் அதே மாதிரி ஃபுல்லுமே எடுத்து மேலே வைக்கணும் ஒரு சைடில் இருக்கிற ஒயரை வந்துட்டு கீழே வச்சிட்டோம் இன்னொரு சைடில் இருக்கிற ஒயரை வந்துட்டு நம்ம மேலே வச்சுட்டோம் மேலே வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு டேப்பு போடணும் இந்த போட்டிருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஒரு சைடில் நான் கீழே இறக்க போகிறேன் கரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மடித்ததோடு இந்த ஒயர் வந்துட்டு இருக்கும் இப்போ இது எல்லாமே இதே மாதிரி மேலே வச்சுட்டு ஆனால் அந்த ஒயர் வந்துட்டு ஒரே சைடில் இருக்கக்கூடாது சுற்றி வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு போகிற மாதிரி சுற்றி வந்துட்டு நம்ம வச்சுக்கணும் இப்போ இந்த மடித்ததோடு தான் இந்த ஒயர் வந்துட்டு இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் இப்போ இந்த இடத்துலேருந்து இது ஃபுல்லுமே வந்துட்டு நான் டேப் போட போகிறேன் ஒரு சைடில் கூட நீங்கள் போடலாம் ஆனால் ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நான் ரெண்டு சைட்லேயுமே அந்த டேப் ஃபுல்லாக வந்துட்டு இது வரைக்கும் சுற்றி காமிக்க போகிறேன் இப்போ இது வந்து மெஷர் வந்துட்டு பண்ணிக்கலாம் கரெக்டாக பதினேழு வந்துட்டு இருக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஒயர் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு கம்மியாகி பதினஞ்சு வரைக்கும் இருக்குது கீழே பாதி மேலே பாதி போச்சு இல்லையா லென்த்தாக வந்துட்டு அளந்தோம் பதினேழு அளந்தோம் இப்போ பதினஞ்சோட வந்துட்டு அந்த ஹைட் வந்து கம்மியாகிக்கும் இப்போ இதிலேருந்து நான் டேப் போட்டு காமிக்கிறேன் இது போடுறது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வச்சு காமிக்கிறேன் இந்த இடத்துல நல்லா டைட்டாக நான் பிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் ஃபுல்லுமே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கிராஸாக வந்து டேப்பை சுற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கிட்டேன் அந்த ஒயர் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட தூக்கிட்டோ இல்லை லூஸாவோ இல்லாத அளவுக்கு நான் டைட்டாக வந்துட்டு சுற்றிக்கிட்டேன் சுற்றிட்டு அந்த கூடை மடித்ததோட ரெண்டு இடத்துல ரெண்டு டைம் அந்த இடத்துல சுற்றிட்டு இப்போ டேப்பை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த சைடில் விட்டுட்டு ஒரு சைடில் இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து அந்த சைடில் முடிகிறப்ப டேப் தேவை ஆனாலுமே ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதுலேயுமே இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து இந்த சைடில் மடித்த வரைக்கும் அந்த துண்டு வயர் முடிகிற வரைக்குமே நம்ம போட்டுக்கணும் இது போடுறப்ப அந்த தனித்தனியாக இப்போ நான் தனித்தனியாக வைக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு ஒயரையும் அந்த மாதிரி தனித்தனியாக வச்சு போடணும் இடையில மறுபடியும் ஒரு இடத்துல மொத்தமாக இருந்துச்சுன்னா யோசிக்காம பிரிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு அதே மாதிரி தனித்தனியாக அந்த ஒயரை வச்சுட்டு டேப் வந்து சுற்றிக்குவோங்க இப்போ இதையுமே இந்த சைடில் பிடிச்சிட்டு இதையுமே ஃபுல்லுமே நான் வந்துட்டு ஸ்பீடாக வச்சு காட்டுறேன் பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டுட்டு இது பண்ணாமல் உங்களுக்கு பார்த்தா புரியுன்றதுக்காக நான் ஃபுல்லுமே வந்துட்டு வச்சு காமிச்சிட்டேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மடித்ததோடு வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று இந்த லாஸ்ட்டு முடியிற இடத்துல மட்டும் ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு கட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த சைடில் வந்துட்டு ஃபுல்லுமே போட்டாச்சு இந்த உள்வயர் சொருகினதுக்கு அப்புறம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் கட் பண்ணி விடணும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா லென்த்தாக இருக்கிற ஒயரை விட்டுட்டு கம்மியாக இருக்கிற ஒயர்லாம் அந்த மடித்ததோடு கட் பண்ணி விட்டாச்சு இப்போ இதே மாதிரி ரெண்டு சைட்லேயுமே முதல்ல போட்டுக்கணும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது நாட்டு வந்துட்டு கேப் இருக்குது இந்த மடித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்குது ரெண்டு உள் ஒயரையும் சுற்றி எடுத்ததுக்கப்புறம் தான் வெளியில் பின்னணும் ஒரு கைப்பிடி பின்னிட்டு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கைப்பிடிக்கு வந்துட்டு ஒயரை கட் பண்ணி நான் போய் நீட்டை பாருங்கள் அந்த கேப் இல்லாத நல்லா டைட்டாக சைனிங்காக வந்துட்டு இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குது இதை விட ஹைட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அஞ்சடி அந்த மாதிரி ஒயர் வந்துட்டு அளவு அதிகமாக எடுத்துக்கணும் அப்படல்லையும் அந்த ஒயரும் அளவு வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும் நான் பீக்காக்கில் அந்த சுற்றி எடுக்கிறதுக்கு வந்துட்டு அதிகமாக விட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சைடில் கைப்பிடி வந்துட்டு எப்படி பின்னுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் கூடையை இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்படி இந்த இருந்து கிராஸாக வந்துட்டு பின்னா தான் அது கரெக்டாக வந்துட்டு இருக்கும் இப்படி வந்து வச்சுக்கணும் இப்படி இருக்கிற கூடையை இப்படி திருப்பி வச்சுட்டு பின்னணும் இந்த சைட்லேருந்து இப்படி ஆரம்பித்து அந்த சைடில் முடிகிற மாதிரி இப்போ வெளி சைடில் பின்னுறதுக்கு பீகாக்கில் பன்னெண்டு ஸ்கேல் கட் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீனில் வந்து பத்து ஸ்கேலு இதில் பத்து அடியும் அதில் பன்னெண்டு அடியும் வந்து கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு சைடில் கைப்பிடி பின்னுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அளவு கட் பண்ணி பின்னி பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு கைப்பிடிக்கு வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி பின்னிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் உள்ளே சொருகி விட்டுட்டு இந்த பீக்கா கொயர் மேல் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த கூடையோட உள்சைலேருந்து இந்த கைப்பிடிக்கு வெளியில் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை ரெண்டையுமே வந்துட்டு நம்ம சரிசமமாக வைக்கணும் இல்லையா பீக்கா கொயரை தனியாக ரெண்டையும் சரிசமமாக வைக்கணும் க்ரீன் ஒயர் ரெண்டையும் தனியாக சரிசமமாக வைக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட் இல்லையா அதனால் அதை ரெண்டுமே தனித்தனியாக வச்சுக்கணும் சரிசமமாக இப்படி வச்சு இழுத்துட்டு ரெண்டையும் வந்துட்டு உள்ளேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கணும் இதே மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பீக்காக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தனியாக எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு ஒயரையும் ஹைட் வந்து சரிசமமாக வச்சுட்டேன் இப்போ இந்த இருந்து பின்னணும் இதில் வந்துட்டு நான் டாட் ஹாண்டில் வந்து பின்னிருக்கேன் பீக்காக்கை தனியாகவும் க்ரீனை தனியாகவும் இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல பெருக்கல் குறி மாதிரி வந்துருச்சு இந்த ஒயரில் தனித்தனியாக இருக்கு இல்லையா இதில் இந்த பீக்காக்கை இந்த க்ரீனுக்கு ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கிரீன் ஒயரை இந்த பீக்காக்குற ஒயருக்கு இல்லையா அந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துட்டு வரணும் இப்போ ஒரு சுற்று வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா இப்போ இதை வந்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் நாலு ஒயரை நல்லா பிடிச்சிட்டு டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பீகாக்கு கீழே வந்துட்டு ஒரு ஒயர் முடியும் சப்ரேட்டாக இருக்கும் இந்த க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நிலை அது அமுந்து கீழே இருக்கும் இப்போ செப்ரேட்டாக தூக்கிட்டு இருக்கிற இந்த பீக்காக் ஒயரை இந்த ரெண்டு க்ரீன் ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்போ வந்து பார்த்தா இந்த க்ரீன் ஒயர் வந்து தனியாக இருக்கும் ஒரு ஒயர் கீழே போன நிலை இந்த செப்ரேட்டாக இருக்கிற க்ரீன் ஒயரை பீக்காக் ஒயருக்கு ரெண்டு ஒயருக்கு நடுவில் இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இதே ஸ்டெப்பு தான் அடுத்தடுத்து நம்ம வந்து போடணும் ரெண்டு ஒயரையும் ஒரே சைடில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இது உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரிலனா முதல்ல எந்த ஒயரை எடுத்து த வைக்கிறீங்களோ அந்த ஒயர் தான் வந்துட்டு கொஞ்சம் தூக்கிட்டுருக்கோம் ஒரு ஒயருக்கு கீழே போகணும் இப்போ க்ரீனில் வந்துட்டு கீழே இருக்கும் பீகாக் வந்து மேலே தூக்கிகிட்ருக்கும் இப்போ பீகாக் வந்ததுக்கப்புறம் க்ரீன் வந்துட்டு மேலே தூக்கிகிட்டு இருக்கோம் பிங்க் இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அமுந்திருக்கும் இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டு பின்னி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஸ்பீடாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள் ஒயரை இழுத்து நல்லா டைட்டாக வந்துட்டு பின்னணும் ஏன்னா கொஞ்சம் நிறைய திக்னஸ் இருக்குது கேப் விழுக்கிறதுக்கு வந்துட்டு வரும் இது வரைக்கும் நான் பின்னி காமிக்கிறேன் இப்போ இந்த சப்ரேட்டாக இருக்கிற ஒயரை மட்டும் எடுத்து ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துக்கிட்டு வரணும் இதில் கூடை வந்துட்டு கிராஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து டாட் ஹேண்டில்ன்றனால அந்த லைன் வந்து கரெக்டாக நேராக வராது கிராஸாக போயிடும் அதனால தான் நான் ஒரே மாதிரி வச்ச மாதிரி அந்த கூடையை வந்து பின்னி காமிச்சிட்ருக்கேன் இப்போ இதெல்லாமே ஸ்பீடாக வச்சு காமிச்சிருக்கேன் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னிட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேராக கூடைய திருப்பி வச்சு பின்னணும் கொஞ்சம் நல்லா இழுத்து இழுத்து நல்லா டைட்டாக வந்து பின்னணும் இப்போ எதோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பின்னிட்டேன் இது வரைக்கும் பின்னிட்டு இதுக்கப்புறம் கூடையே இப்படி நேராக நிமித்தி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம பின்னணும் நீங்கள் மடியில் வச்சு பின்னுறப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி நேராக வந்துட்டு பின்னணும் இதில் வந்துட்டு கிராஸாக பின்னக்கூடாது அப்போ அந்த லைன் வந்து மாறிடும் க்ரீன் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துல வருதுன்னா ஒரு இடத்துல பெண்ட் ஆகிடும் இப்படியே இந்த கூடை இப்படி திரும்புற மாதிரி பின்னணும் இப்போ இந்த சைடில் வந்து முடிகிற வரைக்கும் இப்படி வச்சு பின்னணும் இதில் ஒரு ரெண்டு நாட் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் க்ரீனை சுற்றி அந்த பீக்கக் ரெண்டு ஒயருக்கு நடுவில் வந்துட்டு சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி இது கொஞ்சம் ஸ்டாண்டு வந்து ரிப்பேர் ஆகுதுனால கொஞ்சம் கரெக்டாக வந்து வச்சு எடுக்க முடியல இப்போ இதே மாதிரி ஃபுல்லுமே வந்துட்டு இந்த சைடில் அப்படியே வச்சுட்டு நல்லா டைட்டாக வந்து பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இதில் கொஞ்சம் ஒயர் அதிகமாக இருக்க முடியும் நான் சைடில் வச்சு பின்னி காமிப்பேன் பண்ணலையா அந்த மாதிரி பின்னுறப்ப இந்த மேலே இருக்கிற இடத்துல எல்லாம் கேப் விழுக ஆரம்பிச்சிச்சு அதனால நான் இந்த மாதிரி கூடையோட இந்த இருந்து இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வர்ற மாதிரி நான் பின்னியிருக்கேன் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விழுகும் அதனால் ரொம்ப வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்குவேன் இந்த இடத்துல இந்த கைப்பிடி ஒட்டி இருக்கு இல்லையா அந்த ஒயரை நல்லா டைட்டாக இழுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்குவேன் இந்த கேப் இல்லாத மாதிரி அப்போ தான் வரும் உள் கொஞ்சம் இழுத்து இழுத்து இந்த மாதிரி நகர்த்தி நகர்த்தி விட்டு பின்னுங்க அப்போ தான் அந்த கேப்பு சுத்தமாக இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நான் நகர்த்திக்குவேன் இப்போ இதே மாதிரி இந்த சைடில் ஃபுல்லு இது வரைக்கும் முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பித்து இதோடு வந்து முடிச்சிட்டேன் இந்த இடம் வரைக்கும் நம்ம பின்னணும் வீடியோவுக்கு இது கரெக்டாக வச்சு பின்னி காமிக்கிறதுக்கு முடியல ஏன்னா ரொம்ப மார்க்கெட் கூட இல்லையா அஞ்சு கட்டு ஒயருன்றதுனால அது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸ்டாண்ட் அந்தளவுக்கு ஹைட்டாக வச்சு இது பண்ண முடியல இப்போ இது வரைக்கும் பின்னிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது வரைக்கும் பின்னிட்டேன் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குல்லே அதனால் ஒரு ஒயரை சுற்றி மறுபடியும் அந்த கேப் வந்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறங்கிடுச்சு பாருங்கள் இப்போ பீகாக் ஒயர் வந்து அதிகமாக இருக்கும் இந்த க்ரீன் ஒயர் வந்துட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற ஒயரை உள்ளே சொருகி விட்டுட்டு வெளியே எடுத்துக்கலாம் இந்த ஒயரெல்லாம் எல்லாம் சொருகணும் இல்லையா அதுக்குள்ளே உள்ள சொருகி விட்டுட்டு இப்படி மேலே எடுத்துக்கிறேன் இந்த கீழே இருக்கிற இந்த க்ரீன் ஒயரை இப்போ இருந்து உள்ள சொருகி விட போகிறேன் இது கொஞ்சம் சொருகிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஏன்னா இந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா அதனால் உள்ளே போகாது இப்போ இந்த ரெண்டு சைட்லேயும் சொருகி எடுத்ததுக்கப்புறம் இந்த க்ரீன் ஒயரை நல்லா டைட் பண்ணிக்கணும் ரெண்டு சைட்லேயும் ஏன்னா அது கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும் அதனால் நல்லா டைட்டாக வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் இழுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன்று வந்து மேலேயும் இன்னொன்று வந்து உள் சைட்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் மேலே இருக்கிற ஒயரை விட்டுட்டு பீக்காக்கில் கீழே இருக்கிற ஒயரை எடுத்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வரேன் ஒரு ரெண்டு மூணு சுற்று அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த எல்லா ஒயரையும் சுற்றி ஒரு நாட் மாதிரி போடணும் இது கரெக்டாக அதனால கூடையை நான் கரெக்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு வைக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி க்ரீன் ஒயரை ரெண்டு சைட்லேயும் வச்சுட்டு இந்த பீகாக் ஒயரை அந்த உள் ஒயர் வச்சோம் இல்லையா அது தெரியாத மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் மேலே ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு இப்போ நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு அதை அப்படியே மேலே வந்துட்டு இழுத்துக்கிட்டு வந்துடணும் அந்த மடித்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு எடுத்துக்கிட்டு வந்துடணும் ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தெரியும் கேப்பு அதனால அந்த இடத்துல இழுத்துட்டு வந்துட்டு ஒரு நாட் போட்டு மறுபடியும் அந்த கைப்பிடியை சுற்றி சுற்றணும் இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கணும் சுற்றி ஒரு நாட் வந்து போட்டுக்கணும் உள்ள அந்த எல்லா உள் சேர்த்தி ஒரு நாட் போடணும் இப்போ போட்டோம் இல்லையா இப்போ இந்த க்ரீன் ஒயர் வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு சுற்று வந்து சுற்றணும் இதை வந்து கட் பண்ணி விட்றலாம் நல்லா ஒட்டி கட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு சுற்று வந்துட்டு மறுபடியும் இந்த சுத்துற ஒயரில் போட்டுக்கணும் இந்த மாதிரி சுற்றிட்டு இப்போ கீழே இருக்கிற அந்த சைடில் இருக்கு இல்லையா அந்த உள் ஒயர் எதுவுமே வெளியில் இருக்கிற உள் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக வந்துட்டு சுற்றி எடுத்துகிட்டு வரணும் நான் ஒரு ரெண்டு மூணு சுற்று வந்துட்டு ஸ்லோவாக காமிக்கிறேன் அப்புறம் அது ஸ்பீடாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இதில் ஒன்றே ஒன்று தான் இதை பின்னி முடிச்சதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற அந்த உள் ஒயர் தெரியாத அளவுக்கு நம்ம ஒயரை வந்து சுற்றி எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதை நம்ம எப்படி நாட் போடுறோம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஓகேவோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு சுற்றி இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் சுற்றிட்டு இப்போ வந்துட்டு கீழே சுற்றுறதுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னுமே அந்த கேப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிற ஒயரோட சேர்த்தியே வந்துட்டு சுற்றிக்கலாம் இப்போ வெளியில் வந்து பிடிச்சிக்கிட்டு இதை வந்து சுற்றி சுற்றி எடுக்கிறேன் பாருங்கள் நான் தள்ளி தள்ளி விட்டுடுறேன் என் மறுபடியும் ஒரு சுற்று போடுறப்ப கொஞ்சம் க்ராஸாக இருக்குது அதனால நான் அந்த ஒயர்க்குள்ளே சொருக்கி நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு சுற்றிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே சொருகி விட்டுட்டு இப்போ மறுபடியும் நான் வந்துட்டு சுற்றுறப்போ அந்த கேப் விழுகாமல் இருக்குது மொத்தத்தில் அந்த வெளியில் இருக்கிற அந்த உள் ஒயர் வந்துட்டு தெரியாமல் இருக்கணும் நான் அவ்வளோதான் அதுக்கு தான் இப்போ இந்த ஒயர் வந்துட்டு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரோம் இது ஃபுல்லுமே வந்துட்டு அந்த கேப் இல்லாத மாதிரி லைன் பை லைனாக வந்துட்டு ஒரு ஒயரில் ஒரு கையில் வந்து அந்த ஒயரை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் அந்த ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வரணும் கடைசியாக உதவி பார்த்திங்கன்னா அந்த கேப் இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா அதை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு நாட் போட்டு விட்டுட்டு உள்ளே வந்து சொருகி விடணும் இப்போ இந்த சைடில் சுற்றி காமிக்கிறாள் இல்லையா இதே மாதிரி தான் உள் சைட்லையும் சுற்றணும் எல் இந்த சைட்லேயுமே இன்னொரு கைப்பிடிக்குமே ஒரு துண்டு ஒயர் வச்சு அந்த மாதிரி சுற்றுவோம் இப்போ இந்த லூப் வழியாக இந்த ஒயரை வெளியிடுத்துட்டு வந்துட்டு நாட் மாதிரி போட்டுடணும் நல்லா டைட்டாக இந்த இடத்துல வந்துட்டு இழுத்து அந்த நாட் போடணும் ஒரு நாட் போட்டு அந்த கேப் மறைஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க இல்லைன்னா இன்னொரு நாட் கூட போடலாம் நான் இப்போ இது வந்துட்டு ஒரு நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டேன் இப்போ இன்னொரு நாட் அதே மாதிரி அந்த லூப்புக்குள்ளே அந்த ஒயரை சொருகி விட்டுட்டு இழுத்து நாட் போடுறேன் போட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஒயரை அதே ஹோல்ஸ் வழியாக கீழே சொருகி விட்டுட்டு அந்த ஒயரை உள் சைடில் வச்சு நம்ம சுற்றி எடுக்கணும் இப்போ க்ரீன் ஒயர் உள்ளே வச்சு சுற்றணும் இல்லையா அந்த மாதிரி இந்த சுற்றி உள்ளே விட்ட ஒயரை பீகாக் ஒயரையும் உள்ளே வச்சுட்டு நம்ம சுற்றணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாத மாதிரி கரெக்டாக இருக்குது இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒயருக்குள்ளே சொருகி விட்டுட்டு கொஞ்சம் இதாக வச்சு கட் பண்ணி விட்றணும் அந்த க்ரீன் ஒயர் வந்து எப்படி நம்ம கட் பண்ணோமோ அதே மாதிரி இதை இப்போ சொருகி விட்டுட்டு இந்த பீகாக்கு ஒயரை வந்துட்டு கட் பண்ணி விட்டுறலாம் இதை கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே சுத்த வேண்டிய ஒயர் இருக்குல்லையா இந்த ஒயரை இதுக்குள்ளே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியில் எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி நாட் போட்டுட்டு நம்ம அந்த ரெண்டு நாட்டு இல்லைன்னா ஒரு நாட்டு அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு சொருகி விட்டுக்கணும் இந்த இடத்துல எப்படி சுற்றுறமோ அதே மாதிரி நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் எப்படி ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிக்கலாம் ஒயர் இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்துட்டு அது கரெக்டாக வந்து சுற்றிக்கோங்க இப்போ இந்த எல்லா ஒயரையும் உள் ஒயரில் இருக்கிற எல்லா ஒயரையும் சேர்த்து இந்த மாதிரி சுற்றணும் இதுலேயும் அதே மாதிரி அந்த உள் ஒயர் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக வந்துட்டு இழுத்து சுற்றணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு இதுக்கப்புறம் இந்த சுற்றிட்டு இங்கே நீங்கள் எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி நாட் போட்டுட்டு உள்ளே வந்துட்டு கிராஸாக சொருகி விட்டுருணும் இப்போ இதை நான் ஃபுல்லு சுற்றி நாட் போட்டேன் பாருங்கள் இந்த மீதி இருக்கு இல்லையா இந்த ஒயரை இப்படி க்ராஸாக வந்துட்டு சொருகி விட்டுருணும் இப்போ இந்த சைடில் வந்துட்டு ஒரு துண்டு ஒயரை வச்சு நம்ம கட் பண்ணி சொருகணும் அதுக்கு வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு அடி கட் பண்ணுறேன் நீங்கள் மூன்றரை அடி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு இருக்கும் இப்போ இந்த கைப்பிடியை சுற்றி மடித்து இப்படி ரெண்டையும் மாட்டி விட்டுட்டு சரிசமமாக வைக்கணும் இப்படி சரிசமமாக வச்சதுக்கப்புறம் கீழே வெளி சைடில் ஒரு ஒயர் கிராஸாக வச்சுட்டு கீழே ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி எல்லா ஒயரையும் சுற்றி சுற்றிட்டு வரணும் அதே மாதிரி தான் அந்த மடித்த இடத்துக்கு வர்ற மாதிரி இப்படி நல்லா டைட்டாக இழுத்துறணும் மேலே இருக்கிற ஒயர் கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம இங்கே வெளியில் சுற்றுவோம் இல்லையா அதை வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா உள்ளே வந்துட்டு சொருகணும் இங்கே வெளியில் விட்டோம் அப்படின்னா அது திருப்பி மடித்து நம்ம உள்ளே வைக்கிறதோட சரி அதனால் உள்ள சுற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு பின்னி முடித்ததுக்கப்புறம் எப்படி ரெண்டு மூணு சுற்று போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் அதே அளவுக்கு வந்துட்டு ரெண்டு சுற்று மூணு சுற்று போட்டுட்டு வெளியில் இருக்கிற எல்லா ஒயரையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சுற்ற போகிறோம் வெளியில் நம்ம பின்னணும் இல்லையா அந்த க்ரீன் ஒயரும் பீகாக் ஒயரும் கொஞ்சம் பரண்ட மாதிரி இருக்கும் அந்த பள்ளமாக இருக்கு இல்லையா அது வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் சைனிங்காக இருக்கிறத மட்டும் மேலே இருக்கிற மாதிரி எடுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக வந்துட்டு சுற்றிக்கிட்டு வரணும் இதையும் அதே மாதிரி சுற்றிட்டு லாஸ்ட்டாக ரெண்டு நாட்டு இல்லைனா ஒரு முடித்து வந்துட்டு நல்லா போட்டுட்டு இப்போ நான் போடுற பார்த்திங்கன்னா அந்த லூப்புக்குள்ளே வ போட்டுட்டு அதே ஹோல்ஸ் வழியாக உள்ள சொருகி விடணும் எல்லா ஒயரையும் விட்டோம் இல்லையா அதே ஒயர் அதே கேப்புக்குள்ளே இந்த மாதிரி உள்ள சொருகி விட்டுட்டு உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே எப்படி வந்து வெளியில் சுற்றணுமோ அதே மாதிரி உள்ளேயும் சுற்றி நம்ம அதை சைடில் வந்து சொருகிறதுக்கு விட்டுருணும் இப்போ இதை இங்கே வச்சுட்டு இதில் ஏதாவது ஒரு ஒயருக்குள்ளே சொருகி விட்டுட்டு இந்த ஒயரை வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு நாட் போட்டு விட்டுட்டு சொருகி விட்டுறணும் சொருகி விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ நான் இந்த ரெண்டு சைட்லேயுமே எல்லா சைட்லையுமே வந்துட்டு சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள் மீதி இருக்கிற ஒயரை அப்படி கிராஸாக வந்துட்டு உள்ளே சொருகி விட்டாச்சு நல்ல ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குது பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய டிசைனில் வந்துட்டு இந்த கைப்பிடி எப்படி பின்னுறது அப்படின்றத வந்துட்டு இப்போ நம்ம அந்த மடித்ததுலருந்து பதினேழு சென்டிமீட்டர் வச்சோம் இப்போ பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய ஹைட் வந்துட்டு பதினஞ்சு வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா பதினஞ்சு சென்டிமீட்டர் வண்டிக்கு இருக்குது இதுக்கு மேலே வேணும்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இந்த மார்க்கெட் கூடைக்கு ஆனால் இந்த கூட ரொம்ப அகலமாக அப்படி இருக்கிறனால இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் உள் ஒயர் வந்துட்டு அஞ்சடியில் கட் பண்ணி சுற்றி எடுத்துக்கலாம் அப்புறம் வெளி ஒயர் வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதில் கிராஸாக இங்கேருந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கோம்லையே நாட்டு இப்படி கிராஸாக நாற்பத்தாறு முடித்து வந்து இல்லைன்னா நாற்பத்தேழு முடிச்சு வர வரைக்கும் பின்னிட்டு அப்புறம் மடித்து சொருகணும் அந்த மாதிரி தான் இதில் வந்துட்டு நான் மடித்து சொருகியிருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்